வணக்கம். நீங்கள் பார்த்துட்ருக்கிறது அரங்க டிவி. நான் உங்கள் திவ்யா. ஓங்கார குடிலாசான் ஆறுமுக அரங்க மகா தேசிக சுவாமிகளை தரிசிக்க நிறைய மக்கள் வந்துட்ருக்காங்க. அவங்களோட அனுபவத்தை நம்ம கேட்டு தெரிஞ்சிட்ருக்கோம். வாங்க, இன்றைக்கி ஒரு அன்பர் வந்திருக்காங்க. அவங்களோட அனுபவத்தை கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கங்கம்மா. வணக்கங்க. உங்கள் பேருங்கம்மா? கலைச்செல்வி. நீங்கள் எங்கேருந்து வரீங்கம்மா? நான் துறையூர் தான், ஐஆர்டிஏ தொண்டு செய்கிறோங்க. சரிங்கம்மா. எத்தனை வருஷமாக வந்துட்ருக்கீங்க? நாங்கள் 16 வருஷமாக இங்கேயே இருக்கோம். என் கணவர் இங்கேயே ஒர்க் பண்ணுறாங்க, இங்கேயே இருக்கிறோம். ஆ, சரிங்கம்மா. உங்கள் வாழ்க்கையில் நடந்த அனுபவத்தை பற்றி சொல்லுங்கம்மா. ஓ, மகத்தீஷாயே நம்ம. என்னுடைய தங்கை வந்து இங்கே வந்து பிரசவத்துக்கு வந்திருந்தாங்க, அம்மா இல்லை, அதுக்காக அக்கா வீட்டுக்குன்னு சொல்லி இங்கே வந்திருந்தாங்க. அப்போதைக்கு நஞ்சு கொடியே 5 மாதத்துலேயே இறங்கி போயிடுச்சுங்க. அப்போ நான் ஐயாட்ட கேட்டப்ப ஐயா சொன்னாங்க, ஐயா காப்பாற்ற முடியாது சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி நான் கண்ணீர் விட்டு கேட்டப்ப, நான் இருக்கிறேம்மா கவலைப்படாத, காப்பாற்றி தரேன் அப்படின்னாங்க. அதே மாதிரியே ஒவ்வொரு நிமிஷமும் ஐயா தங்கையோட நெத்தியில் கையை வச்சு சொன்னாங்களா, நான் காப்பாற்றி தரேன் அப்படின்னு. ரெண்டு உயிரையும் ஐயா காப்பாற்றி கொடுத்துருக்குறாங்க. அதனால ஐயா சத்தியமானவங்க, எல்லாரும் வரணும், இதை உணரணும் அப்படின்னு இந்த அற்புதத்தை சொல்லணும். எனக்கு பேசி அவ்வளோக்கா பழக்கம் இல்லை, இருந்தாலும் ஐயாவை பற்றி பேசணும். அதனால ஐயாவோட புகழ் பரகணும். இந்த குழந்தை தான் ஐயா காப்பாற்றி கொடுத்துருக்காங்க, மறுஜென்மம் எடுத்திருக்கு. காப்பாற்ற முடியாது அப்படின்ட்டாங்க, 5 கோடியே இறங்கி காப்பாற்ற முடியாது அப்படின்ட்டாங்க. அதனால ஐயாவை பற்றி சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு தாங்க வந்தேன். முருகனோட அருள் இருக்குமா உனக்கு அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க, நிறைய அற்புதம் நடத்தியிருக்காங்க. அதனால எல்லாரும் ஓங்காரக்குடிலுக்கு வரணும். ஐயா சத்தியமானவங்க, நடமாடுற முருகப்பெருமான்னு சொல்லி நான் சொல்கிறேங்க. எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் ஐயாவுக்கு பணி செய்யணும், அத்தனை பேரும் வரணும் அப்படிங்கிறது என்னுடைய ஆசை. நம்ம ஐயாவை முருகப் பெருமானோட கல்கி அவதாரம், அதை நீங்கள் எப்படி உணர்றீங்கம்மா? நான் சத்தியமாக நான் கண்ட உண்மை. நான் திருமணமாகி இங்கே வந்து 1 வருஷத்தில் ஐயா எனக்கு முருகனாக காட்சி கொடுத்தாங்க. தீட்சை வாங்கினேன் ஐயாட்ட, அப்போ முருகனாக காட்சி அளித்தாங்க. 1 வருஷத்தில் ஐயா முருகனாக காட்சி அளித்து, நீ ஜென்மத்தை கடத்திட்டு வந்திருக்க அப்படின்னா எனக்கு என்னானே தெரியாது, அப்போ நான் காப்பாற்றுறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எல்லாத்தையும் காப்பாற்றி கொடுத்தது அவங்க தான், என் கணவரையும் காப்பாற்றி கொடுத்தது ஐயா தான். இன்னைக்கு தாய் தந்தையாக இருக்கவங்க அவங்க தான். எல்லாரும் உணரணும், அவங்க சத்தியமானவங்க, எல்லாரும் வரணும் ஓங்காரக்குடிலுக்கு. அவங்களோட சத்தியமான நிகழ்ச்சியை எல்லாரும் உணர்ந்து என்னை போல் பேசணும்னு நான் ஆசைப்பட்றேன். டாக்டரே நான் நம்பலை, ஐயாவை தான் நான் நம்பினேன். அதே மாதிரி ஏற்கனவே நான் பேசியிருக்கேன், என்னுடைய கணவர் ஹாஸ்பிட்டலில் இருந்தப்போ இங்கேயே அன்னை ஹாஸ்பிட்டல்லையே முடிஞ்சிருச்சு அப்படின்ட்டாங்க. ஏற்கனவே ஒரு முறை நான் சொல்லியிருக்கேன், இருந்தாலும் இன்னொரு முறை எல்லாத்துக்கும் சொல்கிறேன் நான். அப்போ ஃபஸ்ட்டு டைம் அப்படின்னு பேச முடியல. நாங்கள் கொண்டு போனப்போ, ஆம்புலன்ஸில் கொண்டு போனப்போ ஹார்ட் அட்டாக் வந்துருச்சு, காப்பாற்ற முடியாது அப்படின்ட்டாங்க. ஃபஸ்ட் டைம் கொண்டு வச்சு திரும்ப வந்து ஒரு நேரம் மாத்திரை போடல, அவ்வளோதான் முடிஞ்சிருச்சு அப்படின்ட்டாங்க. நான் ஹாஸ்பிட்டல் போகல, ஐயாவை நம்பி இருந்தேன், எல்லாம் போனாங்க, எனக்கு மயக்கம் வந்துடுச்சு. ஐயாட்ட வந்து நான் கேட்டப்ப, நான் டாக்டர்கிட்ட பேசிட்டேம்மா, நீ அழுகாத அப்படின்னாங்க. அதே மாதிரி காப்பாற்ற முடியாத உயிரை என் கணவரை காப்பாற்றி கொடுத்துருக்காங்க. அவங்க வந்து சத்தியமானவங்க, மனப்பூர்வமாக நான் உணர்ந்தது. அதே மாதிரியே எல்லாரும் வரணும் ஓங்காரக்குடிலுக்கு, ஐயாவை நினைக்கணும், அதான் என்னுடைய ஆசை. தொண்டு செய்யணும், அத்தனை பலனும் இருக்குது தொண்டு செஞ்சால். ஐயா வந்து ஒரு நடமாடும் முருகப்பெருமானவங்க, நான் உணர்ந்த உண்மை. நிறைய காட்சி அளிச்சிருக்கிறாங்க. நீ ஏமா கவலைப்படுற, ஒவ்வொரு நிமிஷமும் சொல்லுவாங்க. இந்த அளவுக்கு நான் பேச காரணமே இந்த இடத்துல நிற்கவே அவங்க தான். அவங்க தான் எங்களுக்கு தாய் தந்தை எல்லாமே. அதே மாதிரி எல்லாரும் நான் வரணும்னு ஆசைப்பட்றேன். எனக்கு என்ன பேசுனா எதுனா இதாக இருந்தால் மன்னிச்சுக்கோங்க. எனக்கு தெரிஞ்சது ஐயா வந்து சத்தியமானவங்க, நான் உணர்ந்தது. நிறைய அற்புதம் பண்ணியிருக்கிறாங்க. ஒவ்வொரு நிமிஷமும் இன்னமும் என் கணவரை காப்பாற்றி கொடுத்துருக்காங்க. இந்த பொண்ணு ரொம்ப கஷ்டப்பட்டுச்சு, என் தங்கச்சி, அது பேச தெரில அப்படின்னு சொல்லிட்டு தான் இப்போ நான் பேசுகிறேன். அப்படி சொன்னாங்க, காப்பாற்றே 1 செகண்டில் வந்து காட்சி அளித்தாங்க ஐயா. வேறு நிறைய பேர்த்துக்கு தெரிஞ்சவங்களுக்கும் சொல்லியிருக்கேன், நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு, ஐயாட்ட வந்து நல்லா இருக்குது அப்படின்னு நிறைய பேர் சொல்லியிருக்கிறாங்க. நிறைய பேர்த்துட்ட குடியில் பற்றி சொல்லியிருக்கேன்னு சொல்லியிருக்கேன். சொல்லியிருக்கேங்க. ஆ, வந்திருக்கிறாங்க, நிறைய பேர் வந்திருக்கிறாங்க. வந்தவங்க பார்த்துட்டு என்ன சொல்லியிருக்காங்க? நான் நல்லா இருக்கிறேன் ஐயா, சத்தியமானவங்க நீங்கள் சொன்ன மாதிரி அப்படின்னு சொல்லி உணர்ந்துருக்கிறாங்க. இன்னும் நிறைய இருக்குது, அது பேச இப்போ எனக்கு வந்து இன்னொரு டைம் பேசுகிறேங்க. எல்லோரும் வரணும், ஐயாவை நினைக்கணும், அதான் நான் கண்ட உண்மை. ஒரு தாய் வீடு போல் ஐயா. நன்றி, வணக்கம். மகத்தீஷாயே நம்ம.